கமல் போன்று சிவந்த கண்களை உடையவன் சோழன் செங்கனான். அவன் வீரமாக போரிட்ட களத்திலிருந்து தெரித்த இரத்தக்கரைகள் உலகிற்கே ஒளிவெள்ளத்தை எல்லித்தரும் சூரிய கதிர்கள் மேல் தெரித்தது. அதை துடைக்க சில நாட்களானது கதிரவனுக்கு. அந்த அளவுக்கு போர்க்களத்தில் இரத்தம் மிகவும் வட்டமயமாக தெரித்தது. சூறை காற்றில் புழுதி பறப்பது போலவும் பெரும் தேனி கூட்டம் விஷக்குடுக்குகளோடும் ஆக்ரோஷத்தோடும் வேகமாக மலையிலிருந்து பாய்வது போலவும் அம்பு, வால், ஈட்டி, வேல் என பல வகை ஆயுதங்கள் களத்தில் பாய்ந்தது. மலை என வானிலிருந்து அர்ப்பணிக்கும் கடல் அலையை போலவும் அங்கும் இங்கும் களத்தில் ஆயுதங்கள் பாய்ந்ததால் பல யானைகளின் மார்பு பகுதிகளில் பல வேல்கள் பாய்ந்து கட்டும் புண்களை உண்டாக்கின. அவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஈட்டி பாய்ந்த இடத்திலேயே மற்றொரு ஈட்டியோ வேலோ பாய்ந்து ஏற்கனவே உடலில் பதிந்த ஈட்டியை மேலும் யானையின் உடலுக்குள் செலுத்தியது. அதன் உடலில் பல பக்கங்களில் தைத்த அம்புகள் பெரும் வலியை ஏற்படுத்தின. பாகர்கள் துணையில்லாமல் சூழ்நிலையின் கொடூரத்தை சமாளிக்க இயலாமல் உடல் நடுங்க சோர்வோடு நடக்க திராணியற்று வலியை பொறுத்து கொண்டு மரணத்தை எதிர்நோக்கி களத்தில் நின்ற யானைகள் நிஜக்கல் மலைகளாகவே மாறியிருந்தன. புறங்காட்டி ஓடாத சோழ வீரர்கள் தனது கூறிய வாளால் எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் தலையையும் காதுகளையும் கொண்டு யானைகளின் துதிக்கைகளை வட்டி வீழ்த்தினர். ஒளி வீசும் வெண்ணிலாவை தொட்டு சுவைக்கும் ராகு என்ற பாம்பை போல தரையில் வீழ்ந்து கிடக்கும் சேரனின் வெண்கொற்ற குடைக்கு அருகே விழுந்தன கரிய துதிக்கைகள். சோழ வீரர்களின் வேலும் ஈட்டியும் வீசி எறிந்த வேகத்தில் சேர யானை படையில் யானைகளின் மத்தகம் பிளவுபட்டு நெற்றியிலிருந்து ஒழுகியது இரத்த நீர். அது காய்ந்து மாலை நிறத்து கரியவானில் ஆங்காங்கே திட்டு திட்டாக படர்ந்த சிவந்த மேகம் போல் இருந்தது. பனந்தோப்பிலும் தென்னைந்தோப்பிலும் வீசிய பெரும் புயலின் வீச்சால் தாக்கப்பட்டு காய்கள் சிதறி தோப்பெங்கும் வீழ்ந்ததைப் போல சோளம் என்ற பெரும் புயலின் வெறியாலும் ஆக்ரோஷத்தாலும் தென்னையை தனதாக்கிய சேரமண்ணை சேர்ந்த வீரர்களின் தலைகள் சோழர்களின் வாழ்வீச்சால் களத்தின் எல்லா திசைகளிலும் சிதறி கிடந்தன. நிலநடுக்கத்தால் பெரிய பெரிய மலைகளோடு மலைகள் மோதுவது போல களத்தில் யானைகளோடு யானைகள் மோதின. யானைகள் மீது கட்டப்பட்டிருந்த போர் கொடிகள் தங்களால் வானில் பட்ட இரத்தக்கரைகளை தாங்களே துடைப்பது போல எழுந்து நிமிர்ந்து வான் நோக்கி பறந்தன. பசியோடு இருக்கும் கழுகுகள் விஷப்பாம்பையும் அஞ்சாமல் துடி துடிக்க தூக்கி செல்லும். அதுபோல சோழ வீரர்கள் போரில் வீசிய வாளின் வேகத்தில் சேரர்களின் கைகளை துண்டு துண்டாக்கி களத்தில் விழுந்தன. அவை களத்தை தொட்டும் முன்பே துடித்த கைகளை பாம்பென்று எண்ணி மகிழ்ச்சியாக கவ்விக்கொண்டு வானில் பறந்தது சிவந்த கண்களை உடைய ஆண் கழுகுகள். இரத்த சேற்றில் முன்னும் பின்னுமாக களமெங்கும் நடந்தது யானைகள். யானையின் பாதத்தால் ஆங்காங்கே களத்தின் சேற்றில் ஏற்பட்ட குழிகளில் வீரர்களின் சிவந்த புதிய குருதி தொடர்ந்து திரண்டு தேங்கியது. அந்த அளவுக்கு இரத்தம் போர்க்களத்தில் பெருக்கெடுத்து ஓடியது. சோளம் என்ற பெருமிதத்தோடு போரிட்டனர் வீரர்கள். பகைவர்த்தம் கைகளில் ஏந்திய கேடயத்தோடு அவர்கள் கரமும் அறுபட்டு விழுமாறு வெட்டி வீழ்த்தினர். அக்கைகளை நரிகள் கவ்வி கொண்டு ஓடியது. அந்த கைகளோடு சேர்த்து கேடயமும் இழுத்து கொண்டு செல்லப்பட்டது. காற்று கொடுமையாக வீசியதால் சோலையிலிருந்து பயில் கூட்டம் பயந்து ஒவ்வொரு திசை நோக்கி ஓடுவது போல போரில் இறந்துபட்ட வீரர்களின் மனைவிமார்கள் தம் கணவர், உடன் பிறந்தோர், அப்பா, மகன் என ஒவ்வொரு உடல்களாக தேடி நான்கு திசைகளிலும் ஓடி அலைந்தனர். அண்ணா, அண்ணா, இந்த பிணக்கூட்டத்தின் நடுவே உன்னை தேடும் நிலைமைக்கு வந்தேனே. அங்கு இருப்பது இந்த வீரனின் காலில் கட்டியிருக்கும் இரட்சை என் அண்ணனுக்கு நான் கட்டிவிட்டதல்லவா? ஐயோ அண்ணா, நீதானா இது? சென்றாயா அண்ணா, வீர மரணம் அடைந்தாயா? சொர்க்கத்தில் நீ வீர மரணம் அடைந்த கழிப்பில் இருக்கிறாயோ? உன் தங்கையை பற்றி நினைத்து பார்க்கவில்லையா அண்ணா? இனி இந்த தாய் தந்தையற்றவளுக்கு யார் ஆதரவு தருவார்கள்? இல்லை, இது போர்க்களமே அல்ல. இங்கு இருந்தவர்களுக்கு இரத்த வெறி பிடித்திருக்க வேண்டும். இல்லையேல்
இறைவா, நீ மனித இனத்தின் அளவை குறைக்க எண்ணினாயா? அதற்குத்தான் இந்த போர்க்கள விளையாட்டா? இறைவா, ஏன் நீ பாரபட்சம் காண்பித்தாய்? தந்தை, மகன், அண்ணன் என இப்படி ஆண்களை மட்டும் பழி வாங்கிவிட்டாயே, என்னையும் அழைத்து கொண்டு சென்று விட இறைவா. என் அண்ணன் இல்லாத இனி இந்த வாழ்க்கை எனக்கு வீண். அண்ணா, நீ நம் நாட்டுக்காக வீரர் மரணம் அடைந்தாயே, நம் வீட்டில் நீதானே அரசன். அரசனற்ற இனி அந்த வீடு எப்படி மகிழ்வோடு இருக்கும்? உன் மனைவிக்கு நான் என்ன பதில் கூறுவேன்? போர்க்களத்தில் உன் பிணத்தை பார்த்தேன் என்று, அதுவும் உன் தலையில்லாத பிணத்தை பார்த்தேன் என்று கூறுவேனா அண்ணா? உன் குழந்தை அங்கே அப்பா என்று மழலை சொல் உதிர்க்கும் முன்னரே நீ மாண்டு விட்டாயே அண்ணா. அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள் என்று ஆசீர்வாங்கி சென்றாயே மகனே. இன்று நீ சோழனிடம் கைதியாகி போனாயா, இல்லையின் கைவிட்டே போனாயா? சிறு கீறல் கூட விழாமல் உன்னை அடை காத்து வருத்தேனே ஐயா. ஏதாவது சிறு தள்ளுபு பட்டிருந்தால் கூட பரவாயில்லை என்று எனக்கு இன்று தோன்றுகிறதே. ஐயோ ஐயோ, களத்தில் எத்தனை தலையில்லா உடல்கள்! எவ்வாறு உன்னுடலை நான் அடையாளம் காணுவேனடா, அடையாளம் காணுவேன்! அம்மா, வெற்றி நமதே என புன்னகை பூ பூக்க புறப்பட்டவனே, இன்று என்னை கண்ணீரில் புதைத்து சென்றாயேடா, கண்ணீரில் புதைத்து சென்றாயே! 10 மாதம் சுமந்த என்னை கடைசியாய் பார்க்க கூட தோணலையா உனக்கு? பாவி மனம் ஏங்குதுடா, உன் முகத்தை பார்க்கணும்னு தோணுதுடா. கல்யாணம் காட்சின்னு நான் சொன்னா கூட கடைசி வரைக்கும் நீ மட்டும் போதுன்னு சொன்னியே, இப்ப எனக்குன்னு யாருடா இருக்கா? என் மகனே, என்னை ஏமாத்தி போனவனே, எந்த காலனை ஏமாத்தி திரும்பி ஏன்டியே வந்துருடா.